செகண்ட் ரப்பர் அவ்வளோ நல்ல படம் சார், நல்ல படம். சூப்பர் மஜாவா இருக்குது, வேற லெவல். அவங்ககிட்ட பேட்டி கேளுங்க. ஏய் பேட்டி கொடு. அடிப்பேன். நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நோ கமெண்ட்ஸ்னா படம் நல்லா இருக்கு, படம் வேற லெவல், பார்க்கலாம். சூப்பரா இருந்து நல்லா இருக்குங்க. ஐயோ ரொம்ப மக்க சவாலாக இருக்கு. சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். அப்படின்னு சொல்ல ஒண்ணுங்களை பற்றி தான் சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரைலர் இருக்க டைலாக் மட்டும் தான் மாசா இருக்கா, ஸ்டோரியில் எதுவும் இல்லைங்களா? ஸ்கிரீன் பிளேல ட்ரைலரில் கொடுத்ததா அதான் அதுலேயே ட்ரைலர் கொடுத்த டைலாக் மட்டும் ஒருத்தர் செம்மத்தலாம் வெறித்தனம் சூப்பர் மூவி நல்லா இருக்கு. எப்படி இருந்துச்சு வெறித்தனம்? வெறித்தனம் வேற லெவல்னா நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு, செம்ம செம படம் நல்லா இருக்கும். அருமையாக படம் பார்க்கலாம். சத்தியமாக தான் மொக்கதில் படம் சூப்பர் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா இருக்கும். தாறு மாதிரி தலை நம்ம படம் தலைவன் 100 நாள் ஒன்று வேற லெவலு. மாஸ் மாஸ் சூப்பராக இருக்குண்ணா படம், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பர் ராயப்பன் பெஸ்ட், வேற லெவல் படம், படம் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சூப்பர் ஜி நல்லா இருக்கு ப்ரோ, ஒன் டைம் வாட்ச், நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு படம், சூப்பர் சூப்பர், படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்கு, சூப்பர் ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு, செமையா நைஸ் மூவி, சூப்பராக இருக்குதுல, வெறித்தனம் வெறித்தனம் வேற லெவல் தலா படம், வெறித்தனம் வேற லெவல் மூவி, சூப்பராக நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா வேற லெவல்ண்ணா, பயங்கரமாக இருக்கும் படம், நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுண்ணா. தளபதி வேற லெவல், செம்ம செம்ம சூப்பர், சூப்பர் சூப்பர்ண்ணா, வெறித்தனா வெறித்தனம், பிகில் ஆட்டம் வெறித்தனமாக இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா வந்துடும், வெறித்தனம் நல்லா இருக்குங்க, சூப்பராக சமையிட்டா படம் சூப்பராக இருக்கு, கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பாருங்கள், வெறித்தனா வேறு லெவல் ப்ரோ, தளபதி வெறித்தனம் பாஸ் படம் சூப்பர் படம், நல்லா நல்லா இருக்கு, செம்மையாக இருக்குண்ணா, செம்ம நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம், சூப்பர் நடு பார்க்கலாம், வார்த்தை படம் பார்க்கலாம், படம் சூப்பர் பார்க்கலாம், படம் வேற லெவல்லாம், சூப்பராக இருக்குது, சூப்பர் சூப்பராக இருக்கு, பரவாயில்லண்ணா, வெறித்தனம் வெறித்தனம் வெறித்தனமாக இருக்கு, நல்லா இருக்கு, வெறித்தனம் படம் சூப்பர்ண்ணா, படம் சூப்பர்ண்ணா, விரும்பலை போய் சொல்ல விரும்பலை, வேற லெவல் தலை படம், படம் சூப்பர்ண்ணா, வேற லெவல் தலையோ, வேற லெவல் சூப்பர் படம், சூப்பர்ண்ணா, நல்லா இருக்குதுண்ணா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குதுண்ணா, சூப்பர் சூப்பர், நல்லா இருந்ததுங்க படம், நல்லா இருந்துச்சு, வேற லெவல் தலைவா, வேற லெவல் புள்ளைங்க, நல்லா இருக்கு படம், நல்லா இருந்தேன், சூப்பரா நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ தளபதி தான், அப்பவே ஃபர்ஸ்ட் படம் வெறித்தனம், வேற லெவல் படம், நல்லா இருக்கு, நல்லா இருந்துச்சு படம், செஞ்சிட்டேன், நல்லா இருக்கு, வெறித்தனம் வெறித்தனம் வேற லெவல் ப்ரோ, சூப்பர் தான் மாஸ் ப்ரோ, பிகில் மாஸ் சூப்பர் சூப்பர்ண்ணா, வெறித்தனா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, செமையா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, சும்மா நல்லா இருக்கு படம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா படம், சூப்பர் படம், செம்ம சூப்பர்ண்ணா, வெறித்தனா கொல்ல மாஸ்
தேங்க்ஸ். நல்லா படம் வேற லெவல்லாம், வேற லெவல்லாம் படம் நல்லா இருந்தது. படம் வேற லெவல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஆ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வந்து வெறித்தனம் மாசா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு ஜி. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. நம்ம படம் சூப்பர்ண்ணா. வேற லெவல் படம், வேற லெவல். வெறித்தனம் சூப்பராக இருக்கு. அருமையாக இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. வெறித்தனமா இருக்கு. நல்லா இருக்கு. வெறித்தனமா நல்லா இருக்கு. படம் ஏசியா போடலண்ணா. நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாம் செம சூப்பரா இது இருக்கு. பிகில் பிகிலா இருக்கு. என் ஒய்ஃப் கே கிஃப்ட் பண்ற மாதிரி இருக்கு. வெறித்தனமா இருக்கு. மாசா இருக்கு. தெரியா இருக்கு. அது எனக்கு சொல்ல தெரியல. ஆனா கேர்ள்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. கிளைமேக்ஸ் பார்த்தினா ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கிளைமேக்ஸ் எமோஷனலா இருக்கு. லாஸ்ட் லாஸ்ட் சீன் வந்து சூப்பரா இருந்துச்சு. பிடிச்ச பெஸ்ட் ரோல் யாருன்னு ராயப்பன். ராயப்பன் அண்ட் பிகில். பிகில் ரொம்ப பிகில். பிகில் மைக்கேல் ரொம்ப சூப்பரா இருக்கு. பிளாக் பஸ்டர் ஆகும் புரியல. பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். இந்த வருஷமே பிளாக் பஸ்டர் பிகில் தான். பிகில் தான். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். தீபாவளி எல்லாருக்கும். தேங்க்யூ தேங்க்யூ. ஷோ விட்டு செகண்ட் டே ஷோ பார்த்துருக்கீங்களா? என்ன ரீசன் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டேல வந்து நம்ம தளபதி சொல்கிற ஒரு டைலாக் நம்மளால் டிசைன் பண்ண முடியாது. அந்த கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியாது. செகண்ட் டே கொஞ்சம் மெதுவாக படம் பார்க்கலாம். ஒவ்வொரு டைலாக்காக ரசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதோட பெஸ்ட் ரோல்னா ஒரு கோச்சாகவும் சரி, ஒரு அண்ணனாகவும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, அவரால் அவரோட ஆக்டிங் ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. ஹேட்டர்ஸ்க்கில் என்ன சொல்லணும்னா, ட்ரெய்லரில் கலாச்ச மாதிரி எல்லாத்துக்கும் இங்கே பதில் கொடுத்துட்டாரு. அட்லீ இதுக்கு மேலே எதுவும் சொல்லதில்ல. படம் வேறு லெவல். ராயப்பன் கேரக்டர் வேறு லெவல் ப்ரோ. எல்லாருமே ராயப்பன் கேரக்டர் ஒரு இம்பார்ட்டன் தராங்க. எப்பவுமே சொல்றாரு. அதாவது ரொம்ப இதுவும் இல்லாம அவரு நயன்தாரா அண்ணன் கூப்பிட்டு கோலமாவு கோக்கில இது பண்றாரு. நயன்தாரா தளபதி சீன் அவங்க முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். எனக்கு எக்ஸாம் நான் வர முடியல. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்தால் ஒழுங்காக பார்க்க முடியாது. இது கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலான்னு. படம் நல்லா இருக்கு. உமன் எம்பவர்மெண்ட் படம், ஃபீல் குட் படம். எல்லாம் லேடிஸ்லாம் வந்து பார்க்கலாம். லேடிஸ்லாம் வந்து பாருங்கள். நல்லா இருக்கு படம். ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் நல்லா இருக்கு. விஜய் வந்து ராயப்பன் கேரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு. அட்லீ வந்து விஜய் செதுக்கியிருக்கார் சீன்ஸ் இருக்கும். ஃபேன்ஸ் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியே காமிச்சிருக்காரு. இது படம் நல்லா இருக்கலாம். பார்க்கலாம். லேடிஸை விட ஜென்ஸ் வந்து பாருங்க. அப்போ தான் லேடிஸ் எப்படி இது என்னென்ன கஷ்டம்னு தெரியும். இருக்குல்ல அந்த ஸ்டோரி விட எடுத்து கொடுக்குமா? புரியல. மெர்சல் இருக்கு, அதை விட எடுத்து கொடுக்குமான்னு கேட்குறேன். ஏன்னா அட்லீ தான் அந்த மூவி. ஆமாம், அது ஸ்டோரி வந்து இது பெஸ்ட் ரைட்டிங் ஃபிலிமாக இருக்கும். இது பிகில் நல்ல ஸ்டோரி. மெர்சல் தெரியோட கம்பேர் பண்ணால் இதில் நல்ல கதை இருக்குது. நல்ல எமோஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். ராயப்பனுக்கும் பிகிலுக்குமான அந்த ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட்டாக இருக்குது. அந்த ராயப்பன் டெத் சீனில் வந்து லைட்டாக கலங்குற மாதிரி வச்சு நல்லா இருக்கும் படம். தளபதி பார்த்தீங்கன்னு வச்சு அந்த ராயப்பன் சீனில் அந்த கத்தி அடிச்சு வாயில் வச்சுட்டு ஒரு மாசா ஒரு என்ட்ரி. அது அதை பற்றி தான் சொன்னோம். அது எப்படி கூஸ் பம்ப்ஸ்னாலாம் அந்த சீன்லாம் அப்படியே வெறியாச்சுனா தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து அது தரிசனம் வரணும். தளபதி ஸ்கிரீனில் அப்படியே ஒவ்வொரு சீன் பார்க்கும்போது வெறித்தரமாக இருக்கும். அட்லீக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். விஜய் தளபதியை மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட நல்லா படம் பண்ணால் நல்லா முன்னேறலாம். நல்லா சொன்னேன். ராயப்பன் கேரக்டர் இல்லை அது இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொண்டு போயிருந்தான் சொல்கிறீங்களா? ஏன்னா அது லென்த்
நல்லா இருக்கு. நான் ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்தாலும் அப்படி இருக்கு படம். லென்த்தியாக இருந்தால் மேபி வேல்யூ இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த இருக்கிற அந்த ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷமே அவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கேரக்டர். விஜய் படம் நிறைய சீன்லாம் வந்து கட் பண்ணுவாங்க. ஆ, ஒரு சீன் வந்து கட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த ரோபசங்கரோட டாக்டர் வந்து விஜய்கிட்ட, நான் எங்கள் அப்பாவும் குண்டு எங்கள் அம்மாவும் குண்டுன்னு சொல்கிறேன். ஆமாம், அந்த டைலர் சீன் வந்து இல்லை. நான் பார்த்தேன், அந்த எமோஷனலாக ஏதாவது கனெக்ட் இருக்கும்னு எது பார்க்கலாம்னு நினச்சேன். அந்த சீன் இல்லை. அந்த மாதிரி சீன்லாம் மிஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நிறைய சீன் வந்து கட் பண்ணுறாங்க விஜய் மூவினா, என்ன சொல்ல விரும்புறீங்க? இது நல்ல சீன்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். ஆனால் என்ன உங்களுக்கு எதாவது ப்ராப்ளமாக இல்லை? என்ன 3 மணி நேரம் காமிச்சிட்டாங்க, இதுக்கு மேலே இன்னும் காமிச்சிருக்கணும்னு தோணுனா 4 மணி நேரம் கூட வச்சு படம் எடுப்போம். மாசு, இப்போ ட்ரைலர் இல்லாத டைலாக் எதனா மாசாக இருக்கா ஸ்டோரி மூவியில்? அனிதான்ற பொண்ணுக்காக விஜய் வந்து அங்க கதவு முன்னாடி வந்து பேசுவாரு, அந்த பொண்ணு என்கரேஜ் பண்ற மாதிரி. ஆமா, அந்த அந்த சீன் சூப்பரா இருந்துச்சு. நல்லா நல்லா ஃபீல் குட் இருந்துச்சு. 40 படம் காட்டுறாங்க, உள்ள ஒரே படம் டிக்கெட் வச்சு 40 படம் காட்டுறாங்க. யோகா சார், என்ன பார்த்து சொல்றீங்க? 40 படம் காட்டுறாங்கன்ற ஒரே டிக்கெட் வச்சு. ஆமா, பிகில்லையே என்ன எல்லா படமும் இருக்குது. சக்தே இந்தியா, பீலே, இங்கிலீஷ், ஹிந்தி, எல்லாம் கன்ஃபியூஸா இருக்குன்றீங்களே? எப்படி சொல்லுங்க? எல்லா படத்துலேருந்து பிச்சு போட்டு அதான் பார்த்து பார்த்து செஞ்சேன்னு சொன்னார்ல ஆடியோ லான்ச்ல, அதே மாதிரி இருக்கு. எல்லாத்தோட ஜாயினிங் சொல்றீங்க? ஆமா, எல்லா படமும் அப்படியே போட்டு பிச்சு போட்டு பயங்கரமா. தளபதி ரெண்டு பேர் படமும் பார்ப்பேன், அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா இன்னைக்கு வரப்போற சொல்லுங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்னு சொல்ல வரல, பார்க்குற எல்லா படமும் வருதுன்ற இருக்கார் அட்லி. அவர் இன்னொரு ஆடி வேணா போய் படம் பார்க்க சொல்லுங்க. கன்சிடர் பண்ணலன்னு சொல்றாரு அட்லி. என்ன தான் சொல்லாலும் நான் இப்படி தான் படம் எடுப்பேன், நீ வந்து வேணா பாரு. இல்லை வராது தளபதி மூவினாலே வரும். எப்பவுமே ஏட்டஸ் எல்லாருக்குமே இருப்பாங்களா? ஏட்டஸ்லாம் நம்ம பார்த்து நான் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. தளபதி சொல்கிற மாதிரி தான் இக்னோர் நெகட்டிவிட்டி. இவர் சொன்னது நாங்களாம் ஃபேன்ஸ்லாம் இக்னோர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும். அவங்கவுங்க அவங்கவுங்க ஆளுக்கு அவங்கவுங்க படம் இது பண்ணுறாங்க. ஆமாம், கைதி நெக்ஸ்ட் பார்க்கணும்னா டிக்கெட் தேடிட்டுருக்கேன். எங்கள் பக்கத்தில் ஏதாவது தேட்டரில் இருந்துச்சுன்னா பார்த்துட்டு செம்மையாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன். கைதி சூப்பராக இருக்கான். அதே மாதிரி சம்பவம் வந்து தளபதிக்கும் பண்ணால் நாங்களாம் என்கரேஜ் பண்ணுவோம். நல்லா கனகராஜன் தான் சொல்ல வரான்னா, நான் கைதினோட படம் வர்றேன், நீங்கள் அடுத்த தளபதி எப்படி பார்க்கணுமோ இல்லையே பார்த்துக்கோங்க. சாம்பிள் கைதிட்டது ஒரு சாம்பிள், ஒரு சாம்பிள் தான் கைதி வந்து தளபதி 64 அதுமாரி டபுள் ட்ரிபிள் சம்பவம்லாம் இது வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அப்பா மகன் பாசம் வந்து ரொம்ப டீப்பாக காமிச்சாங்க. ஆமா, எனக்கு கட்டிப்பிடி தான் சொல்கிற டைலாக் சூப்பராக இருந்துச்சு. பாசம் இந்த பிக் பாஸ் டைலாக் எதனா சொல்லியிருக்காரா அந்த? ஆமாம், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. ஆமாம், அந்த டைலாக் விவேக்கோட காமெடி நல்லா இருந்துச்சு. இப்போ மற்ற படத்தோட ரெஃபரன்ஸ்லாம் சின்ன சின்னதாக கொஞ்சம் டைலாக்ஸ் மூலமாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப பிடிச்சிங்க சார். சாங் வந்து சாங் ஃபுல்லாக இல்லாமல் சீனுக்கு ஏற்ற மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க. மாதையை பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் செஷன் அப்போ கொஞ்சம் மேட்ச் அப்போ கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா எடிட்டிங் ஆசிட் அடிக்கும் போது கொஞ்சம் அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது சீன். எல்லாருமே அழுதுட்டோம் தேட்டர் லிட்டராக எல்லாருமே. எடிட்டிங் பாட்டு சீன்ஸ்லாம் ரொம்ப எடிட்டிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. கேமரா ஒர்க் ஜி கே விஷ்ணு சார் செம்மையாக பண்ணுறாரு. கேமராலாம் ஃபீல் குட்டாக இருந்துச்சு பார்க்கவே. பழைய ராமன் இல்ல ஆனால் நல்லா கேட்டால் தெரியுது செம்மையான பிஜிஎம்லாம் கொடுத்துருக்காரு. ஃபுட்பால் அந்த ஸ்டேடியம்குள்ளே வர்றதாகட்டும் இல்லை மாதிரியா சாங்லேயே ஆகட்டும் செம்மையாக இருக்குது பிஜிஎம். ஒரே ராஸ்தான் ப்ரோ, தலையும் தளபதியும் சேர்ந்து படம் நடிக்கணும். ஆமாம் ப்ரோ. செகண்ட் டே வந்து நேற்று வந்து டிக்கெட் கிடைக்கல எங்களுக்கு, அதனால் ஃபர்ஸ்ட் டே வந்து. என்ன எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல முடியுமா செகண்ட் இது எப்பயுமே நார்மலாக இது வந்து இப்போ ரஜினி படத்துக்கு விஜய் படத்துக்கு அஜித் படத்துக்கு எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்துருவோம். ஃபேமிலியோட ஒய்ஃபு தளபதி பேல அதான் ஃபர்ஸ்ட் டே பார்க்கணும்னு நினச்சோம். ஏற்ற முடியல இல்லைக்கு ஓகே. தீபாவளிக்கு முன்னாடி பார்க்கணும்னு நினச்சோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். படம் செம்மையாக இருக்குது. தலைவர் செம்மையாக கலாச்சாரம் யோகி பாபு நடிப்பு செம்ம சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும்.
பதில் சில்லன் சூப்பர் ஹான்ஸ் படம் மாஸ் சூப்பர் ஹிட் செம்ம ஹிட் வெரித்தனம் ஸ்போர்ட்ஸ் மூவி ரொம்ப நேஷனல் உமன்ஸ் லீடாக எடுத்திருக்காங்க உமன்ஸ் ரொம்ப ப்ரொமோட் பண்ணி எடுத்திருக்காங்க உமன்ஸ் எதுவும் பயப்படாமல் எல்லாம் வெளியே வந்து எல்லாரும் எல்லாம் பண்ணணும் எல்லாமே ஃபைட் சீன்லேருந்து சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே தலைவர் தாங்க வெறித்தனை மாதிரி இது இன்னும் நான் படமே பார்க்கல இப்போ இப்போ தான் பார்க்க போகிறோம் போயிட்டு ஆமாம் ஆமாம் நாங்களாம் புதிய தெரிஞ்சதுலேருந்து தளபதி படம் தான் பார்ப்போம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே வந்து பார்ப்போம் நேற்று மிஸ் பண்ணிட்டோம் ஆமாம் அதனால நேற்று மிஸ் பண்ணாங்க வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டே பார்த்துருவோம் எது பார்த்தாலும் உடனே பார்த்துருவோம் விஜய் பண்ணால் எங்களுக்கு உயிர் தான் எங்கள் தலைவர் படத்தை பார்க்காத மிஸ் பண்ண மாட்டோம் நயன்தாராக்காக வரல நாங்கள் விஜய்க்காக தான் வரோம் நாங்கள் விஜய் ரசிகர் நயன்தாரா இந்துஜா இருக்காங்க இருக்காங்க ஆனால் வந்து பிடிக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் வந்து விஜய்க்கு தான் நம்ம தலைக்கு தான் டெய்லரும் வந்து நிறைய வாட்டி பார்த்துருக்கான் நெட் இருக்கு வீட்டில் டெய்லரே வந்து அடிக்கடிக்கு பார்ப்போம் நாங்கள் ரிலீஸ் ஆகும் நேற்றுலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் நேத்துனே ரிலீஸ் ஆச்சு வெறித்தனம் அது மட்டும் தான் டிக்கெட்டு கிடைக்கல டிக்கெட்டு நாங்கள் ஒரு மூணு நாள் முன்னாடி இதை புக் பண்ணோம் இப்போவே நாங்கள் பார்த்தது வந்து மூணாவது ரோ செகண்ட் ரோவில் உட்காந்து தான் பார்த்துட்டு வந்தோம் டிக்கெட் அந்த அளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது கிடைக்கல படம் வந்து மாஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இதுக்கப்புறம் ஃபுட்பாலை எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க தமிழ்நாட்டில் பெருசா பாக்குறோம் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் மூணு பேரையும் டேரக்டர் மியூசிக் டைரக்டர் ஆக்டர் மூணு பேருமே ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் பெருசாக பார்க்கணும் சூப்பராக இருந்தது இல்லை படம் கண்டிப்பாக சூப்பராக சூப்பராக படம் பிரச்சனையே இல்லை சூப்பராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா கோடியை வந்து பாஸ் பண்ணிடுச்சு அதுதானே படம் வர்த்தான படம் அதுக்கேற்ற மாதிரி கலெக்ஷன் இன்னும் அல்லும் இது இது இதோட நிற்காது இதுக்கப்புறமும் தள்ளும் இன்னும் மூணு நாள் இருக்குல்ல எடுத்திருக்காரு வேற லெவல் தளபதிக்கு மட்டும் தான் ஆல்ரெடி மூவி பார்த்துட்டீங்க பார்த்துட்டேன் எத்தனாவது டைம் வாட்ச் பண்ணி வந்துருக்கீங்க ரெண்டாவது செகண்ட் டைமா
நான் தளபதி ஃபைட் சீன் நல்லா இருக்கணும். ஃபைட் சீனு விஜய் ஃபேன் அவர் தான் சொல்லுவாங்க ஃபைட் சீன் நல்லா இருக்கணும். அப்புறம் வந்து கட்சியில் சென்டிமெண்ட் சீன் ஒன்று வரும். நான் நம்பாதீங்கண்ணா சென்டிமெண்ட் சீன் நல்லா இருந்துச்சு. ராயப்பன் கேரக்டர் தான் வெயிட்டாக இருந்துச்சு மாசாச்சு. பட் ஆனால் அந்த ராயப்பன் கேரக்டர் மட்டும் லென்த்தியாக கொண்டு போயிருக்கலாம் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் புள்ளியாக அதை கரெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது லென்த்தியாக மாசாக இருக்கும். ரெண்டு பேருமே கடைசி வரைக்கும் அவனுங்களை பழி வாங்குற மாதிரி இருந்தால் கதை வேறு மாதிரி போயிருக்கும். கொஞ்சம் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் எல்லார் மாதிரியுமே அப்பாவை சாவரிச்சிட்டனால பழி வாங்குற மாதிரி அது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் லெஸ்ஸாக இருந்துச்சு. இன்னும் ராயப்பன் கேரக்டர் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா என்ன சொல்லு அதுதான் விடுங்க ஒரு பேரு வலிமைன்னு ஒரே பேரு அந்த பேருக்கு ரெக்கார்ட் அடிக்க முடியுமா அவங்களால? ஒரு பேர் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, அப்டேட்டுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ், அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு கூட இல்லை. ஒரே பேர் அதுக்கு ரெக்கார்ட் அடிக்க முடியுமா? வலிமைன்னு ஒரு பேர் வலிமை வருது எங்களுக்கு. இந்த பிகில்லாம் எங்களுக்கு இல்லை, எங்களுக்கு வலிமை வருது இப்போது. ஓகே பாஸ் இப்போ நீங்கள் தளபதி இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறல யூடியூப்பில் அதை க்ராஸ் பண்ணுவீங்களா வலிமையில்? தளபு யூடியூப் விடுங்க, ட்விட்டரு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நாங்கள் தானே ட்ரெண்டிங்க. கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 38 கோடி ப்ரோ தமிழ்நாட்டில். அதை பற்றி என்ன சொல்ல முடியும் ப்ரோ? எங்கள் படமேனு ரிலீஸ் ஆகல ப்ரோ, வலிமை ரிலீஸ் ஆகிட்டு நாங்கள் பேசுகிறோம் ப்ரோ. அப்போ நேர்கொண்ட பாரு, நேர்கொண்ட பாரு. அது வந்து கமர்ஷியல், இந்த மாதிரி கமர்ஷியல் படம் இல்லை. விசுவாசம் எடுத்துக்கோங்க, விசுவாசம் தமிழ்நாட்டிலேயே நம்பர் ஒன் படம் அதுதான். ஓகேவா? விசுவாசத்தை விடுங்க ஜி, நேர்கொண்ட பாரு விடுங்க. இப்போ வலிமை வருது எங்களுக்கு, நாங்கள் அப்போ பேசிக்கிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு 100 பேர் இருப்பாங்க இங்கே, ஏன்னா அவ்வளோ கிரேஸ் இருக்கும் வலிமைக்கு. ஏன்னா எப்பவுமே தலை தான் தமிழ்நாட்டில். நாங்களும் நேற்று வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷோ அப்போ 200-500 பேர் மச்சான். தலை தான் தலை தான் தலை தலை தான் இனிமே பார்த்துக்கோங்க எல்லா தலை பிள்ளைகளும். என்னதான் எல்லாம் தலை தளபதி எல்லாமே தளபதி அபிஷேகம் பால் அபிஷேகம் பீர் அபிஷேகம் அதெல்லாம் தளபதி தளபதி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விஷயத்துல பார்த்தா, ஏன்னா அவர் வந்து மக்களுக்கு எல்லாம் கரெக்டா செய்யறாரு. வந்து அவங்க பேனர் கிழிச்சாலும் பேனர் மட்டும் கிழிக்குன்னு சொல்லுவாரு, பசங்களுக்கு எதுவும் ஆகாது ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால நாங்க வந்து வந்திருக்கோம் பட பாக்கமே. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அதெல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணுதான் ப்ரோ. காயகிறது அதெல்லாம் பேன், தளபதி பேன், அதெல்லாம் எல்லாமே ஒண்ணுதான். தலை தளபதி நாங்க தளபதிங்க, தலை தளபதி அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம என்டர்டெயின்மென்ட் பண்ணுங்க அதே மாதிரி தலை. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நல்லா இருக்கு. நான் நேத்தே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து பார்த்தாச்சு, ரொம்ப அருமையா இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் படம், பெண்களுக்கான ஒரு நல்ல சப்ஜெக்ட், நல்ல படம். படம் பார்த்தா வெறித்தனமா இருக்கு, தொண்டை கூட போச்சு. ஆமா இப்போ மாதிரி பாக்குறேன், தளபதி ஃபேன்.